பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் மும்மதத்தை சேர்ந்தவர்களும் இணைந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடினர். நகரமன்ற தலைவர் வனிதா தலைமையில் நடைபெற்ற விழாவில் இந்து, இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவ மதத்தின் குருமார்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். பின் மண்பானையில் வைக்கப்பட்ட பொங்கல் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கடமடை கிராமத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அங்கிருந்த குழந்தைகளுக்கு புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே ஐயனேரி பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. காய், கனி, தானியங்கள் ஆகியவற்றை மேளதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்ற பொதுமக்கள் தேவாலயத்தில் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் கரகாட்டம், சிலம்பாட்டம், உயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன.